எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. கழுத்தில் உத்தரியம் அணிவது என்பது மிகவும் கத்தோலிக்கர்களிடையே புகழ்பெற்ற பக்தி முயற்சியாக விளங்குகிறது. பல பங்குத்தலங்களில் குழந்தைகள் திருமுழுக்கு பெற்றதும் அவர்களுக்கு உத்தரியம் அணிவிக்கப்படுகிறது. இவ்வாறு பங்கு தந்தையிடமிருந்து ஒருவர் பெறும் முதல் பரிசாக உத்தரியமே விளங்குகிறது. இன்னும் பல பங்குத்தலங்களில் முதல் முதலாக திவ்ய நற்கருணை பெறும்போது பங்கு தந்தை சிறுமியர்களுக்கு உத்தரியத்தையே பரிசாக வழங்குகிறார். அதுபோன்று புதிதாக கிறிஸ்துவை அறிந்து கொண்டு திருமுழுக்கு பெறுபவர்களுக்கும் குருவானவர் உத்தரியத்தையே பரிசாக வழங்குகிறார். இவ்வாறு பங்கு தந்தையர்களின் முதன்மை தேர்வாக உத்தரியம் விளங்குகிறது. இவ்வாறாக கத்தோலிக்கர்களிடையே புகழ்பெற்ற பக்தி முயற்சியாக கழுத்தில் உத்தரியம் அணிவது திகழ்கிறது. ஜூலை 16 நாள் வருடந்தோறும் கார்மேல் அன்னை திருநாள் கொண்டாடப்படுகிறது. இத்திருநாளின் போது பலர் இதை அணிந்து கொண்டு மரியன்னைக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். ஏற்கனவே உத்தரியம் அணிந்திருப்பவர்கள் தாங்கள் கார்மேல் அன்னைக்கு கொடுத்த வாக்குறுதியை இந்நாளில் புதுப்பித்துக் கொள்கிறார்கள். புதிதாக முதல் முதலில் உத்தரியம் பெறுபவர்களும் மரியன்னைக்கு தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறார்கள். குருவானவர் ஒருவருடைய கழுத்தில் உத்தரியத்தை அணிவிக்கும் போது கீழ்வரும் ஜெபத்தை சொல்லி ஜெபிக்கிறார். புனிதமான இந்த உத்தரியத்தை அணிந்து கொள்ளுங்கள். மரியன்னையின் பரிந்துரையால் இறைவன் அவருக்கு அளித்துள்ள பேறுபலன்களை முன்னிட்டு உங்களை பாவ கரைகளிலிருந்து விடுவித்து பாதுகாத்து நித்திய வாழ்வுக்கு கூட்டிச் செல்வாராக, ஆமீன் எனச் சொல்லி ஜெபித்த பின்னர் உத்தரியத்தை குருவானவர் ஒருவருடைய கழுத்தில் அணிவிக்கிறார். கிபி 1251 ஆண்டு காட்சியில் தோன்றிய மரியன்னை கார்மேல் சபை தலைமை துறவியாக பொறுப்பேற்றிருந்த புனித சைமன் ஸ்டோக்கிடம் ஏனைய துறவிகள் அனைவரும் உத்தரியத்தை அணியச் சொல்லி பரிசாக வழங்கினார். உத்தரியம் அணிந்து கொண்டு மரிக்கும் துறவிகள் நித்திய நெருப்பிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் என்கிற வாக்குறுதியும் தந்தார். துறவிகளிடையே வெகு விரைவில் சென்றடைந்த உத்தரியம் பின்னாளில் திருச்சபையின் அனுமதி பெற்று அனைத்து நிலையினரையும் சென்றடைந்தது. ஒரு காலகட்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற பக்தி முயற்சியாக விளங்கிய உத்தரியம் இன்று பல கிறிஸ்தவர்கள் அதை மறந்துவிட்டார்கள் என்றே தோன்றுகிறது. பலர் இதை கண்டுகொள்வதில்லை என்கிற சூழலும் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாது பல கத்தோலிக்கர்களுக்கும் உத்தரியத்தின் மகத்துவமும் பெருமையும் அறியாமையில் இருக்கிறார்கள். இரட்சகர் சபை நிறுவனரும் புனித அல்போன்ஸ் லிகோரி உத்தரியம் அணிவது இன்று பலருக்கு முட்டாள்தனமாக தெரிகிறது. இன்னும் சிலர் இதை கேலியாக எண்ணுகிறார்கள். ஆனால் மறவாதீர், உத்தரியம் மரியன்னை வழியாக மானிடருக்கு தரப்பட்டுள்ளது. அவர் தனது பிள்ளைகளை ஒருபோதும் முட்டாளாக்குவதில்லை என்கிறார் புனித அல்போன்ஸ் லிகோரி. இதோவும் தாயென மரியன்னை மனுக்குலத்திற்கு தாயாக இயேசுவால் கல்வாரி மலையில் தரப்பட்டவர். ஆகியால்தான் திருச்சபை அவரை திருச்சபையின் தாயெனவும் போற்றுகிறது. ஆகவே நம்மீது அக்கறை கொண்ட அன்னையாக மரியன்னை விளங்குகிறார். அனைத்து தாய்மார்களும் தனது பிள்ளையை உடுத்தி அவர்களின் நிர்வாணத்தை மறைப்பது போன்று மரியன்னை உத்தரியும் வழியாக மீட்பின் ஆடையால் நம்மை உடுத்தும் பொருட்டு உத்தரியத்தை பரிசாக தந்திருக்கிறார். அதனால்தான் திருச்சபை இதை அங்கீகரித்துள்ளது. திருத்தந்தையர்கள் அனைவரும் உத்தரியத்தை பரிந்துரை செய்கிறார்கள். திருத்தந்தை 10 கிரகோரி உத்தரியம் அணிவதை வலியுறுத்தியவர். அவர் தனது வாழ்நாளில் எப்போதும் அணிந்திருந்தார். அவர் இறந்தபின் உத்தரியம் அணிந்த நிலையில் அடக்கம் செய்யப்பட்டார். 600 வருடங்கள் கழித்து அவருடைய கல்லறை திறக்கப்பட்ட போது அவருடைய உடல் அழிந்து போயிருந்தது. ஆனால் அவர் அணிந்திருந்த உத்தரியம் அழியாமல் அப்படியே இருந்து அதிசயத்தை ஏற்படுத்தியது. கல்லறையிலிருந்து மீட்கப்பட்டு விசுவாசிகளின் பார்வைக்காக நிறுவப்பட்டுள்ளது இந்த அதிசய உத்தரியம். கொலம்பியா நாட்டைச் சேர்ந்த வணக்கத்திற்குரிய கிளாடிஸ் புகழ்பெற்ற சேசு சபை துறவியாவார். அவர் புனித மார்கரெட் மேரியின் ஆன்மீக வழிகாட்டியாக விளங்கியவர். அவரும் எப்போதும் உத்தரியத்தை அணிந்திருப்பார். அவர் உத்தரியம் அணிந்திருப்பதை பற்றி குறிப்பிடும்போது மரியன்னை பக்தர்கள் மரியன்னையிடம் பற்பல வழிகளில் பற்பல பக்தி முயற்சி வழியாக ஜெபிக்கிறார்கள். அவை அனைத்தும் மரியன்னையின் பரிந்துரை வழியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிறது. இவை அனைத்திலும் உத்தரியம் மரியன்னை பக்தி முயற்சிகளில் தலையாகிய இடம் பிடிக்கிறது என்கிறார். காரணம், உத்தரியம் வழியாக தனது வாழ்வில் ஏராளமான புதுமைகள் நடந்துள்ளது என உறுதிபட எடுத்துரைக்கிறார் வணக்கத்திற்குரிய கிளாடிஸ்.
சிகாகோ நகரில் நடந்த உண்மை நிகழ்வு இது. குருவானவர் ஒருவர் மரண தருவாயில் இருந்த மனிதனை சந்திக்க சென்றார். அவன் தனது வாழ்நாள் முழுவதும் பாவ வாழ்வு வாழ்ந்தவன். இறைவனிடமிருந்து வெகு தொலைவில் சென்றிருந்தான். துவக்கத்தில் குருவானவர் அவரை சந்திப்பதற்காக முயற்சி செய்த போது அவன் அவரை சந்திக்க விரும்பவில்லை. பல முயற்சியை தொடர்ந்து கடைசியாக அவரை சந்திக்க அனுமதி வழங்கினான். கடின உள்ளம் கொண்ட அவன் குருவானவர் அருகில் நின்ற போதும் அவரோடு பேசுவதற்கு அவன் விரும்பவில்லை. இறுதி முயற்சியாக குருவானவர் அவனிடம், உத்தரியத்தை உற்று நோக்குவாயா என்றார். அவரும் சற்று தயக்கத்தோடு உற்று நோக்கினான். நான் இதை உனக்கு அணிவித்தால் நீ அணிந்து கொள்வாயா என்றும் கேட்டார். அவன் தயக்கத்தோடு அணிந்து கொள்கிறேன் என்று தலையை அசைத்தான். அதை அணிந்து கொண்ட சில நிமிடங்களில் அவன் உள்ளத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டது. ஒப்புரவு அருள்சாதனம் செய்து கொள்ள முன்வந்தான். நல்ல ஒப்புரவு அருள்சாதனம் செய்து முடித்தபின் இருண்ட அவனது முகம் மலரத் துவங்கியது. அதன்பின் மகிழ்வோடு மரணத்தை தழுவினான் என அக்குருவானவர் குறிப்பிடுகிறார். மனுக்குலத்திற்கு தந்த உத்தரியம் வழியாக ஏராளமான ஆன்மாக்களை நித்திய நெருப்பில் இருந்து காப்பாற்றி வருகிறார். புனித சைமன் ஸ்டோக் முதல் முறையாக உத்தரியத்தை மரியனிடமிருந்து பெற்றுக்கொண்ட பின் நடந்த அற்புதமான நிகழ்வு இது. அவர் தனது ஏடுகளில் இதை பதிவு செய்துள்ளார். பீட்டர் லிண்டன் என்கிற ஆளுநர் புனித சைமன் ஸ்டோக்கை தொடர்பு கொண்டு மரண தருவாயில் இருக்கும் தனது சகோதரனுக்காக விரைந்து வந்து ஜெபிக்குமாறு அழைப்பு தந்தார். அங்கு விரைந்து வந்த சைமன் ஸ்டோக் மரியன்னை தந்த உத்தரியத்தை அவருடைய கழுத்தில் அணிவித்தார். மரியன்னையின் பரிந்துரையை வேண்டி அவருக்காக ஜெபித்தார். அவரும் தனது பாவத்திற்காக மனம் வருந்தினார். அருளின் நிலையில் இறைவனோடு ஒப்புரவு செய்து கொண்ட மனநிலையில் மரணத்தை தழுவினார் ஆளுநருடைய சகோதரர். அன்றிரவு ஆளுநருக்கு காட்சியில் தோன்றிய அவருடைய சகோதரர், புனிதர் வழங்கிய உத்தரியத்தால் நான் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளேன் எனவும், உத்தரியம் தனக்கு மிகப்பெரும் கேடயமாக இருந்தது எனவும் அவர் குறிப்பிட்டார். புனித அல்போன்ஸ் லிகோரி இரட்சகர் சபை நிறுவனர் ஆவார். புனித டொன் போஸ்கோ சலேசிய சபை நிறுவனர் ஆவார். இருவரும் கார்மேலன்னை பக்தி முயற்சியை தங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து ஜபித்தவர்கள். கார்மேல் அன்னையின் நவநாள் ஜபத்தை கடைபிடித்தவர்கள். அவர்களது கழுத்தில் எப்போதும் உத்தரியம் அணிந்திருந்தார்கள். அவர்கள் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட போது அவர்களின் கழுத்தில் உத்தரியம் இருந்தது. பல வருடங்கள் கழித்து அவர்களின் கல்லறை திறக்கப்பட்ட போது அவர்களின் உடல் அழிந்திருந்தது. ஆனால் அவர்கள் கழுத்தில் அணிந்திருந்த உத்தரியம் அழியாமல் பாதுகாப்பாக இருந்தது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ரோம் நகரில் உள்ள துறவு இல்லத்தில் விசுவாசிகளின் பார்வைக்காக இப்புனிதர்களின் உத்தரியம் நிறுவப்பட்டிருக்கிறது. அலகை உத்தரியம் அணிந்திருப்போருக்கு எதிராக சதி செய்கிறது என குறிப்பிடுகிறார் வணக்கத்திற்குரிய பிரான்சிஸ் ஏப்ஸ். உத்தரியம் பழமையடைந்த நிலையில் பழையதை மாற்றிவிட்டு புதியதை அணிந்து கொள்ள முயற்சி செய்தார் புனித பிரான்சிஸ் ஏப்ஸ். ஏராளமான ஆன்மாக்கள் நரகம் செல்வதை தடுக்கும் உத்தரியத்தை அணிவதை நிறுத்தும்படி அலகை எச்சரிக்கை செய்தது என குறிப்பிடுகிறார். பீட்டர் கிளவர் எனப்படும் புனிதர் உத்தரியத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்தி ஏராளமான ஆன்மாக்களை நித்திய நெருப்பிலிருந்து பாதுகாத்தவர் என கொண்டாடப்படுகிறார். தென்னமெரிக்காவில் உள்ள கொலம்பியாவில் ஏறக்குறைய 3 லட்சம் அடிமைகளுக்கு திருமுழுக்கு வழங்கியவர். அவர் ஒவ்வொரு முறை திருமுழுக்கு வழங்கும் போதும் திருமுழுக்கு பெறுவோரின் கழுத்தில் மறவாமல் உத்தரியம் அணிய செய்வார். இவ்வாறாக 3 லட்சம் நபர்களுக்கு மரியன்னையின் உத்தரியத்தை வழங்கியவர் என்று கொண்டாடப்படுகிறார். மறைபணியாளர்களுக்கு துணையாக உத்தரியம் விளங்குகிறது. புனித பூமிக்கு திருப்பயணம் சென்றிருந்த கார்மேல் துறவி ஒருவர் பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்டார். வேறு வழியின்றி தலைமையான பாலைவன பகுதி வழியாக நடந்து வந்து கொண்டிருந்த போது புதைக்குழிக்குள் மாட்டிக்கொண்டார். அவருடைய கால்பாதம், காலின் முட்டு, இடுப்பு, வயிறு, நெஞ்சு என ஒவ்வொன்றாக புதைக்குழிக்குள் மூழ்கி கொண்டிருந்தது. அவ்வேளையில் கழுத்தில் அணிந்திருந்த உத்தரியத்தை எடுத்து முத்தமிட்டார் அவர். கார்மேல் அன்னையை கூவி அழைத்தார். கார்மேல் மலை இருந்த திசை நோக்கி தன் கண்களை ஏறெடுத்து ஜெபித்தார். அதன் பின்னர் என்ன நடந்தது என தெரியவில்லை. கண்விழித்து பார்த்தபோது பாதுகாப்பான இடத்தில் இருந்தார். அன்னையின் புகழையும் உத்தரியத்தின் மகிமையையும், உத்தரியத்தின் மகிமையால் தான் காப்பாற்றப்பட்ட நிகழ்வையும் அகிலமெங்கும் எடுத்துரைத்தார் இந்த மறைபணியாளர். கிபி 1845 கடலில் எழுந்த சூறாவளியையும் புயல் காற்றையும் அடக்கியது உத்தரியம். இப்புதுமையை நேரில் கண்ட புராட்டஸ்டன்ட் சபை போதகரும் அவருடைய குடும்பத்தாரும் உடனே மனம் மாறி கத்தோலிக்க திருச்சபைக்கு திரும்பினார்கள். இங்கிலாந்து நாட்டில் நடந்த நிகழ்வு இது.
கப்பல் பயணத்தின் போது மிக பெரும் சூறாவளி எழுந்தது. காற்றும் கடலும் கொந்தளித்தன. பயணிகள் அனைவரும் மரியன்னையிடம் ஜெபிக்க துவங்கினார்கள். ஆனால் புராட்டஸ்டன்ட் சபையை சார்ந்த இக்குடும்பம் மரியன்னையிடம் ஜெபிக்க மறுத்தார்கள். ஜான் மேக் எனப்படும் அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த இளைஞன் மரியன்னை பக்தர். அவசரமான சூழலை உணர்ந்து சிறிதும் தாமதமின்றி கடலை நோக்கி சிலுவை அடையாளம் அறைந்தான். தனது கழுத்தில் அணிந்திருந்த உத்தரியத்தை கடலில் தூக்கி வீசினான். உயரமான அலைகள் உடனே அடங்கி போனன. ஒரே ஒரு அலை வேகமாக பாய்ந்து வந்து அவன் வீசி எறிந்த உத்தரியத்தை அவர்களிடமே கொண்டு வந்து சேர்த்தது. அனைவரும் பத்திரமாக கரை வந்து சேர்ந்தார்கள். நடந்த அதிசயத்தை கண்ட புராட்டஸ்டன்ட் குடும்பம் கத்தோலிக்க திருச்சபைக்கு திரும்பியது. மரியன்னையையும் உத்தரியத்தையும் போற்றி புகழ்ந்தார்கள். கிபி 1957 கார்மேல் சபை குருவானவர் ஜெர்மனி நாட்டில் எவ்வாறு உத்தரியம் நெருப்பிலிருந்து வீட்டை பாதுகாத்தது என்கிற நிகழ்வை பதிவு செய்திருக்கிறார். வரிசையாக கட்டப்பட்டிருந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் திடீரென ஏற்பட்ட விபத்தால் எரிந்து கொண்டிருந்தன. நெருப்பு வேகமாக பரவி வருவதை அறிந்த இரண்டு பக்தியான பெண்மணிகள் தாங்கள் கழுத்தில் அணிந்திருந்த உத்திரையத்தை வீட்டின் கதவில் இறுக கட்டினார்கள். நெருப்பு சுற்றிலும் பரவி கொண்டிருந்தது. 5 மணி நேரத்தில் 22 வீடுகள் எரிந்து சாம்பலாயிருந்தன. இவை அனைத்துக்கு மத்தியில் அவர்களின் வீடு மட்டும் பத்திரமாக இருந்தது. மரியன்னையின் உத்தரியத்தால் அதிசயமாக பாதுகாக்கப்பட்ட இந்த வீடை காண்பதற்கு நாடெங்கிலும் இருந்து பலர் வருகை புரிந்திருந்தார்கள். இந்த அதிசயத்தை போற்றி புகழ்ந்தார்கள். உத்தரியத்தை கிறிஸ்தவர் அல்லாதோருக்கும் பரிசாக வழங்க வேண்டும். அதை அணிந்திருப்பதன் மூலமாக மரியன்னை அவர்களின் ஆன்மாவை மீட்பார் என்பதற்கு இந்நிகழ்வு சான்றாக திகழ்கிறது. மரண வேளையில் அவர்களுக்கு அடைக்கலம் கிடைக்கிறது. வயதான பெரியவர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவருடைய கழுத்தில் உத்தரியத்தை கண்ட செவிலியர் குருவானவரை கத்தோலிக்க குருவானவரை அங்கு வரும்படி செய்தார். அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அம்மனிதரின் சுய நினைவு திரும்பியது. குருவானவரிடம் அவர், "நான் கத்தோலிக்கன் அல்ல" எனவும் தனது கழுத்தில் தொங்கும் உத்தரியம் கத்தோலிக்க நண்பர் வழியாக தான் பெற்றுக்கொண்டதாகவும் குறிப்பிட்டார். மரணம் நெருங்கிக் கொண்டிருந்த வேளையில் கத்தோலிக்கராகவும் தனது விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தினார். குருவானவரிடம் திருமுழுக்கு பெற்று இறுதி அருள் சாதனம் பெற்றுக் கொண்டவின் மனநிறைவோடு தனது ஆவியை இறைவனிடம் கையளித்தார். உண்மையான மனமாற்றம் இல்லாமல் உத்தரியத்தை கடமைக்கு அணிந்தால் ஏதாவது நன்மை கிடைக்குமா என்கிற கேள்விக்கு இந்நிகழ்வு பதிலாக திகழ்கிறது. கிபி 1930 ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற உள்நாட்டு கலவரத்தின் போது 7 நாத்திகர்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்டார்கள். கார்மேல் சபை துறவி மரணத்திற்கு அவர்களை தயாரிக்கும் பொருட்டு சென்றிருந்தார். "உத்தரியம் அணிந்து கொள்கிறீர்களா" என அவர்களிடம் கேள்வி எழுப்பிய போது 6 நபர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதில் ஒருவர் வேண்டா வெறுப்பாக அணிந்து கொண்டார். மரண தண்டனைக்கான நாள் வந்து வரிசையாக நிறுத்தப்பட்டு துப்பாக்கியால் 7 நபர்களும் சுடப்பட்டார்கள். அவர்கள் மறித்தபின் 6 நபர்களின் கழுத்திலும் உத்தரியம் அப்படியே இருந்தது. ஆனால் 7வது நபரின் கழுத்தில் அணிந்திருந்த உத்தரியம் துப்பாக்கி சுடுதலின் போது அவருடைய கழுத்திலிருந்து அகன்று போயிருந்தது. உத்தரியம் அவரிடமிருந்து எடுக்கப்பட்டு விட்டது என்பதன் அடையாளமாக அது விளங்கியது. ஆகவே உண்மையான மன வருத்தமின்றி அதை அணிவதால் எவ்வித பயனும் ஏற்படாது என்பதையும் உறுதி செய்கிறது இந்நிகழ்வு. இவ்வாறாக ஏராளமான புதுமைகள் நிகழ்த்தும் கார்மேல் அன்னையின் பக்தி முயற்சி இயேசுவின் பிறப்புக்கு முன்னால் துவங்கியது என்பது மறுக்க முடியாத உண்மை என திருச்சபையின் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். புகழ்பெற்ற புதுமைகள் நிகழ்த்தும் கார்மேல் அன்னையின் பக்தி முயற்சிகள் இயேசுவின் பிறப்புக்கு முன்னால் துவங்கியது என உறுதியாக சொல்கிறார்கள் திருச்சபையின் வரலாற்று ஆசிரியர்கள். கிமு 8வது நூற்றாண்டில் இறைவாக்கினர் எலியா இதற்கு துவக்க புள்ளியாக திகழ்கிறார். கார்மேல் மலையில் ஜெபதவங்களில் ஈடுபட்டவர் அவர். அவரை தொடர்ந்து அவருடைய சீடர்களும் 12 காலமாக மீட்பரின் வருகையை எதிர்நோக்கியும் மீட்பரின் தாயின் வருகையை நோக்கியும் அவர்கள் ஜெபதவ பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளது. பெந்தேகோஸ்தே திருநாளின் போது மரியன்னை தலைமையில் கூடியிருந்த திருத்தூதர்களைக் கண்டு பேதுருவின் பெந்தேகோஸ்தே உரைக்கு பின்னால் இத்துறவிகள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டார்கள் என்றும் கூறப்படுகிறது. நடந்த மீட்பின் நிகழ்வுகளை குறித்து மரியன்னையிடம் உரையாடிய பின் எருசலேமிலிருந்து புறப்பட்டு சென்று கார்மேல் மலை முதல் முதலாக மரியன்னைக்கு ஆலயம் எழுப்பியவர்கள் கார்மேல் சபை துறவிகள் என்று திருச்சபையின் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவற்றின் தொடர்ச்சியாகத்தான் கார்மேல் சபை விளங்குகிறது.
அவற்றின் தொடர்ச்சியாக தான் கார்மேல் அன்னையும் விளங்குகிறார். கார்மேல் என்றால் அழகிய பூந்தோட்டம் என பொருள்படும். கார்மேல் அன்னை வழங்கிய உத்தரியத்தை அணிந்து அன்னையின் அழகிய பூந்தோட்டத்தில் நாமும் நல்ல மலர்களாக நறுமணம் வீசிட உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் கார்மேல் அன்னை திருநாள் நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த வீடியோவில் பயணித்த உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டுகிறேன். உத்தரியம் தொடர்பாக உங்கள் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை, அதிசயங்களை மறவாமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். ஆவலோடு காத்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் கார்மேல் அன்னை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.